ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் செகண்ட் வீக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் வந்து சார்ட்டு ஆப்ஷன்ஸ் ரெண்டையும் அனலைஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்னா 20,200 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து 20,200 மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி டிசம்பர் செகண்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் வீக்கில் வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் பேட்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஒரு பெரிய கேப் அப் வந்து லாஸ்ட் வீக் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மெயின் ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டு கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் வியாழக்கிழமை ஸ்லைட்டாக தான் இறங்கியிருக்கு. ஸோ இன்னும் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது வந்து இந்த புல் மார்க்கெட் வந்து ஓவர்பாட் ஜோனுக்கு போயிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து வந்து 20,500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 20,500 வந்து இறங்கி அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 20,200 வந்து லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெயின் என்ன லெவலான இந்த லெவலை வந்து கேப் அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டில் வந்து ஃபர்தராக மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,900 20,200 மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். December 14 எடுத்திருக்கேன். இதில் வந்து 20,000 வந்து 100,000 கால் சைடு வந்து 100,000 ஓஏயும் அதே நேரத்தில் புட் சைடு வந்து 60,000 ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதில் வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா 21,200 51,000 21,500 75,000 ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதே வந்து புட் சைடு பார்த்தீங்கன்னா 20,700 66,000 20,500 53,000 ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓஏ ரெக்கார்ட் இருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது 20,500 21,500 வந்து இந்த வாரம் வந்து மார்க்கெட் வந்து மூவர் ஆகிற மாதிரி காட்டுது. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இந்த வீடியோவில் பேசினதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறா இருந்தால் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் அட்வைசராக கேளுங்க, இல்லைனா சொந்தமாக அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.